Hey, hello friends, welcome back to my channel Swarnalatha Vlogs. So in this video we will see Rail Museum vlog. So trichy la irukavanga kandipa vandu indha place one time avad visit pannirpinga appdi nenikiren, but na vandu ipo dhaan first time poren. So enakku vandu pudusa irundhuchu experience ellame. Indha rail museum correct ah location enga irukku appdin pathina nam vandu kfc irukla junction pora valiyila kfc irukla adukku opposite la correct ah irukku. So junction pora valiyile dhaan irukku. The Rail Museum opening time is morning 9:30 and evening 8 o'clock. So in the museum, the entry fees are adults are 10 rupees. That is children are 5 rupees. So it's a small budget. So நாங்க உள்ள போறோம் கரெக்ட்டா வந்து டிக்கெட்லாம் எடுத்துட்டோம் எடுத்து தான் உள்ள அலோ பண்ணுவாங்க சோ வந்து நம்ம வந்து கேமரா வச்சு போட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கிறதுக்கு அவங்க வந்து 퍼மிஷன் கொடுப்பாங்க சோ அதுக்கு வந்து நம்ம தனியா வந்து டிக்கெட் வந்து வாங்கணும் பட் வந்து ஃபோன்ல வந்து ஃப்ரீயாவே நம்ம எடுத்துக்கலாம் வீடியோவும் எடுத்துக்கலாம் போட்டோஸும் எடுத்துக்கலாம் சோ அதுக்கு வந்து அவங்க அலோ பண்ணுவாங்க So, we have the entrance உள்ள வந்தேனே இப்படி தான் இருக்கு left side வந்து இந்த மாதிரி ஒரு காலி கிரவுண்டாவும் அதுக்குள்ள வந்து ஒரு சைக்கிள் மாதிரி ஒரு செட்டப் வச்சிருக்காங்க சோ அங்கங்க வந்து train இருக்குற மாதிரி ஒரு செட்டப் வச்சிருக்காங்க சோ வந்து நமக்கு right side ஃபுல்லா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அழகா விளையாடறதுக்கு நிறைய வச்சிருப்பாங்க like ஒரு park மாதிரி இருக்கும் right side சோ நாங்க போனது வந்து வீக் டேஸ்ல போனோம் சோ அப்பவுமே லைட்டா ஓரளவு ஒரு 10 15 பேர் இருந்தாங்க ரொம்ப கூட்டமாலாம் இல்ல ஓரளவு கூட்டமா தான் இருந்துச்சு சோ வீக்கெண்ட்ல வந்து அதிகமா கூட்டம் இருக்கும் அப்படி நினைக்கிறேன் So, இந்த ட்ராக்லாம் எதுக்குடா மியூசியம் உள்ள இருக்கு அப்படிን பாத்தீங்கன்னா இங்க வந்து உள்ள வந்து ஒரு ட்ரெயின் இருக்கு சோ அது வந்து நம்ம பே பண்ணி உள்ள அழக வந்து ட்ரெயின்ல கூட்டிட்டு போவாங்க சோ எப்போ நம்ம நார்மலா பார்க்ல எல்லாம் ட்ரெயின்ல போவோம்ல அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் சோ அதுக்காக தான் ட்ராக்லாம் இருக்கு சோ அடுத்து இங்க வந்து ஒரு பெரிய மாடல் ட்ரெயின் செட்டப் வச்சிருக்காங்க So, in the train, வந்து எதுக்கு வச்சிருக்காங்க என்ன மாடல் ட்ரெயின் அது எல்லாமே வந்து சைடுல வந்து ஒரு ப்ளூ கலர் போர்டு இருக்கு சோ அதுல வந்து அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க சோ அங்கங்க இந்த மாதிரி ஒரு ஒரு செட்டப் இருக்கும் சோ அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே பக்கத்துல வந்து அழகா போர்டு மாதிரி வச்சு அதுல கொடுத்திருப்பாங்க ஏன்னா நமக்கு தெரியாதுலனால பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அங்க வச்சிருப்பாங்க சோ அடுத்து வந்து பேக் சைடுல வந்து ஒரு பில்டிங் இருக்கு பாருங்க சோ அதுதான் மியூசியம் சோ அதுக்குள்ளே நம்ம போலாம் ஃபர்ஸ்ட் அந்த பில்டிங் வந்து இப்படி தான் இருக்கு பார்க்கிறதுக்கு அது ஃபுல்லா வந்து ரயில் சம்பந்தமான ஐட்டம் எல்லாமே வச்சிருப்பாங்க சோ அதுவும் நம்ம பார்க்கலாம் கண்டிப்பா சோ அடுத்து மியூசியம் பக்கத்துல வந்து குட்டியா ஒரு ட்ரெயின் செட்டப் வச்சிருந்தாங்க சோ அங்க போய் நம்ம வந்து சும்மா போட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படினு சொல்லிட்டு சும்மா நான் போய் போஸ் கொடுத்துட்டு இருந்தேன் சோ அதுதான் இந்த கிளிப்பிங் So, நல்லா அங்கங்க ஒரு செட்டப்பா வச்சிருப்பாங்க பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு நம்ம வந்து போட்டோஸ் எடுக்கிறதுக்குலாம் நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பிளேஸ் ஆக்சுவலி சோ நான் வந்து பெரிய ட்ரெயின் பாக்கும்போதே சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ப்ளூ போர்டுல வந்து அழகா வந்து அவங்க டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சோ நான் அந்த ட்ரெயின்ல இருந்ததை நான் வந்து காட்ட மறந்துட்டேன் சோ அதனால வந்து இந்த ட்ரெயினுக்கு காட்டலாம் அப்படின்னு இந்த கிளிப்பிங் நான் எடுத்திருந்தேன் சோ இதுல பாத்தீங்கன்னா அழகா வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க மொபைல் ஃபயர் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க எப்போ வந்து இந்த ட்ரெயினை வந்து கண்டுபிடிச்சாங்க அந்த மாதிரி எல்லாமே டீடைல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க சோ நம்ம அதெல்லாம் அங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ அடுத்து எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூசியம் உள்ள கரெக்டா அந்த பில்டிங் தான் இருக்கு உள்ள போலாம் அப்படின்னு என்ட்ரு ஆனோம் ஆகும்போது பாத்தீங்கன்னா ரைட் சைடுல வந்து ஒரு சின்னதா என்னமோ வச்சிருந்தாங்க சோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன் சோ அவ்வளவு தூரம் ஆராய்ச்சி பண்ணி அது என்ன அப்படின்றது வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாத காரணத்தினால் அப்படியே நம்ம டைரக்டா வந்து மியூசியம்குள்ள என்ட்ரு ஆயிடலாம் ஸோ வந்து ரயில் மியூசியம் அது பேருக்கேற்ற மாதிரி ரயில் சம்மந்தமான அந்த திங்ஸ் தான் வச்சுருப்பாங்க ஸோ அவ்வளோ ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது பட் சும்மா போய் நம்ம ஜாலியாக அப்படியே சுற்றி பார்க்கலாம் ஸோ அதுவும் நான் எடுத்திருக்கேன் அந்த கிளிப்புங்க எடுத்திருக்கேன் ஸோ வந்து போர் அடிக்குதுன்னு அப்படியே வந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க பாருங்கள் எண்டிங்கில் வந்து நான் அந்த பார்க் அந்த சைடு ரைட் சைடு இருக்கும்ல ஸோ அதுவுமே நான் வந்து கொஞ்சம் சுற்றி காட்டியிருக்கேன் ஸோ அதனால் பொறுமை ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம வந்து மியூசியமில் என்ட்ரு ஆனதுமே டைரெக்டாக வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு கிளாக் மாதிரி வச்சுருக்காங்க ஸோ அது வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன்லலாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இருந்துச்சு ஸோ அடுத்து இந்த சைடு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப்லாம் வச்சுருந்தாங்க ஸோ வந்து ரயில் சம்மந்தமாக ஏதாவது ஒரு டேக்கு வந்து ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்டாம்ப் எல்லாமே இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நிறைய ஸ்டாம்ப் இருந்துச்சு நமக்கே பார்த்தோன்னு பாரு இவ்வளோ ஸ்டாம்பா அப்படின்னு இருக்கும் அதில் வந்து நல்ல உத்து பார்த்தா தான் தெரியுது இந்தியாவோட ஸ்டாம்ப் மட்டும் இல்லை நிறைய வச்சுருக்காங்க கியூபா இத்தாலி அப்படின்னு நிறையா கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு
ஸோ இது வந்து நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியும். ஸோ அங்கே வந்து ஒரு ப்ரைஸ் மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த திங்ஸ்லாம் நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதாவது அவங்க ப்ரைஸ் எழுதி மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்கள. ஸோ அந்த திங்ஸ்லாம் நம்ம வாங்கிக்கலாம் போல். ஸோ ரயில்வேல இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ப்ரைஸும், ரயில்வேல இல்லாத அதர் பீப்புள்ஸ்க்கு ஒரு ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வேணும்னா நம்ம வந்து வாங்கிக்கலாம் கொடுத்து. ஸோ அடுத்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு புக் ஷெல்ஃபு. ஸோ நார்மலாக ஒரு புக் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பின்னிங் வீல் ஒன்று இருக்குது. அடுத்து வந்து குட்டியாக வந்து ஒரு ரயில் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இந்த ஒரு ஹால் மாதிரி இருக்குது என்ட்ரன்ஸில், ஹாலுக்குள்ளே இவ்வளோ தான் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ், அதாவது ரயில் சம்மந்தமான டீட்டெயில்ஸ்லாம் அங்கங்கே, அதாவது லைக் ஒரு ஸ்டோரி மாதிரி அங்கங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்மளால் ஃபுல்லாக ரீட்லாம் பண்ணிகிட்ருக்க முடியாது. ஸோ அதுதான், அங்கங்கே கொஞ்சம் பிக்சர்ஸும் இருந்துச்சு, அது ரிலேட்டடாக பிக்சர்ஸும் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த ஹாலில் வந்து காட்டுறதுக்கு வந்து இவ்வளோ தான் இருந்துச்சு. ஸோ அடுத்து அங்கங்கே குட்டி குட்டியாக ரூம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரூமுக்கு போகலாம். ஸோ ஒரு ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரயில் மியூசியம் அப்படின்னாலே ஆப்வியஸ்லி ரயில் சம்மந்தமான திங்ஸ் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் மியூசியம். ஸோ எப்படின்னா, அந்த காலத்துலேருந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்பாங்களே, ரயில் கண்டுபிடிச்ச காலத்துலேருந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே வந்து மியூசியம்குள்ளே வச்சுருக்காங்க. அழகா அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அது எல்லாமே தனித்தனி பார்ட்டாக அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த சைடு இருக்கிறது எல்லாமே வந்து ரயில் அந்த ட்ராக்ல என்ன யூஸ் பண்ணுவாங்களோ அது, ஒரு ஒரு மாடல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன மாடல் எப்போ வந்து யூஸ் பண்ணாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த ரெட் கலர் அந்த குட்டியாக ஒரு போர்டு இருக்குல்ல, ஸோ அதில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது இல்லாமல் ரூம்ஸில் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து ஒரு பிக்சர்ஸும் வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், 1970 வந்து ட்ரெயின்ஸ் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, அந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதான், இது ரயிலில் யூஸ் பண்ணுற பார்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம், ஓ இதுதான் வந்து ரியரிங் பிளேட்டா, இதுதான் வந்து அந்த ட்ரெயின் ட்ராக்கோட பார்த்தா, அந்த மாதிரி நம்ம பார்த்து அழகாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான், ஏன்னா நம்ம வந்து உட்காந்து கூகுளெல்லாம் தேடிட்டு இருக்க மாட்டோம்ல சும்மா. ஸோ இந்த மாதிரி பிளேஸ் போகும்போது இந்த மாதிரி நம்ம நாலேஜை வந்து கெயின் பண்ணிக்கிறது தான். ஸோ அதுக்காக ஏன்னா நம்ம வந்து ஜாலியாக போயிட்டு வரலாம் சுற்றி பார்த்துட்டு. ஸோ இங்கே வந்து ஒரு குட்டி மாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ரயில் ட்ராக் எப்படி இருக்குது, பிளாட்ஃபார்ம், இது வந்து சிக்னலு, ட்ரெயின் வந்து இந்த பாத்தில் போகுது, அந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு மாடல் அழகாக கொடுத்துருந்தாங்க. அதுவும் பார்க்க க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இது வந்து சிக்னலு, இந்த சைடு வந்து பிளாட்ஃபார்மு, ஸோ அது பக்கத்தில் வந்து ட்ராக்கு. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு, நீட்டாக க்யூட்டாக அழகாக கொடுத்துருந்தாங்க பார்க்குறதுக்கு.
ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கடுத்து வந்து உள்ளே எதுவும் இல்லை, நிறையா இருந்துச்சு பட் நான் வந்து கொஞ்சம் தான் கேப்சர் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து வீடியோ வந்து அப்படியே 30 மினிட்ஸ் 1 ஹவருக்கு போச்சுன்னா கண்டிப்பாக யாரும் பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கணும் வீடியோ அப்படின்றதுக்காக நான் அங்கங்கே லைட்டாக தான் காட்டியிருந்தேன். பட் உள்ளே வந்து மியூசியம் ரொம்ப பெருசு. ஸோ அடுத்து வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு அழகாக ஒரு செட்டப் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதுவுமே நம்ம உள்ள குட்டியாக ஒரு மாடல் பார்த்தோம்ல ரயில் போகிறதுக்கான அந்த இது. ஸோ இது கொஞ்சம் லாங்காக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்து நம்ம வந்து வெளியே வந்துட்டோம். ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் நல்லா பிரைட்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நாங்கள் போன டைம் வந்து நல்ல ரெயின் வேறு இருந்துச்சு. ஸோ லைட்டாக போகும்போது லைட்டாக தூறிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வரும்போது தான் பயங்கரமாக மழை பெஞ்சிச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு பார்க்க, அப்படியே நல்லா ஜாலியாக சில் பண்ணிட்டு போகலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பார்க் செட்டப் தான், ரைட் சைடு ஃபுல்லாகவே ஒரு பார்க் செட்டப் தான் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து அந்த ட்ரெயின் ட்ராக் இருந்துச்சு, சரி ஓகே ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க் உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ட்ரெயினில் போயிட்டு ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் வந்து நாங்கள் வேகமாக அப்படியே ட்ரெயினை நோக்கி போனோம். ஸோ அங்கே அங்கே லாங்கில் நிற்குது இல்லை ட்ரெயின். ஸோ அதில் தான் நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க, பேசஞ்சர்ஸ்லாம் உட்காந்துருந்தாங்க. சரி ஓகே நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேக வேகமாக நடந்து போனோம். ஸோ அங்கே போய் பார்த்தா தான் தெரிஞ்சிச்சு அங்கே எல்லாமே வந்து சும்மா தான் ஏறி உட்காந்துருக்காங்களாம், ட்ரெயின்லாம் வந்து போகாதான். ஏன்னா வந்து நாங்கள் போன டைமில் வந்து அந்த ட்ரெயின் வந்து ரிப்பேராக இருந்துச்சா, ஸோ இன்னும் சரி பண்ணல அதனால் போகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அப்படியே டிசப்பாயிண்ட் ஆகி நாங்கள் வெளியே வந்துட்டு இருந்தோம். ஸோ ட்ரெயின் டிக்கெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் தான், அதுக்குமே ஒரு ஆளுக்கு வந்து 10 ருபீஸ் தான். ஸோ அது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம ட்ரெயினில் போயிருந்தால் பேக் சைடு மியூசியமோட பேக் சைடு அது எல்லாமே நம்ம அழகாக சுற்றி பார்த்துருக்கலாம். ஸோ இதுதான் அந்த பார்க் செட்டப்பு, நான் சொன்னேன்ல ரைட் சைடில் வந்து ஒரு பார்க் செட்டப் இருக்குது அப்படின்னு. ஸோ அதுதான் அது. ஸோ கொஞ்சம் உள்ளே போய் நல்லா காட்டியிருக்கேன். ஸோ வந்து நான் வந்து ஊஞ்சல் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்ப ஆசையில் தான் போனோம். சரி ட்ரெயின் தான் போக முடியல, சரி ஊஞ்சலாவது ஆடலாம் அப்படின்னு போனோம். பட் அதுக்கும் வந்து அங்கே தடை வந்துருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை வந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து ஊஞ்சல்லாம் ஆடிட்டு நம்ம வந்து மலையில் வந்து ஆடலாம் பட் வீட்டுக்கு போகணும்ல. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு அப்படியே ஓரமாக மரத்தடியிலேயே நின்றுட்டு அப்படியே நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அதுதான். ஸோ இந்த மியூசியம் வந்திங்கன்னா நல்லாயிருக்கும், ஒரு ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா ஜாலியாக வந்து அழகாக வந்து நம்ம சில் பண்ணிட்டு மியூசியம் பார்த்த மாதிரியும் இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து அழகாக வந்து நமக்கு ட்ரெயின் இருக்குது அண்ட் பார்க் இருக்குது. ஸோ அழகாக வந்து நம்ம சில் பண்ணிட்டு போகலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து இதோட முடிய போகுது. ஸோ இந்த மியூசியம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரிச்சியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒன் டைம் ஆகுது விசிட் பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆல்ரெடி விசிட் பண்ணியிருப்பீங்க, பண்ணாதவங்க வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒரு சில் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் அப்படியே கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் பாய்.